உனக்கே அதான் தெரியுமாமா, செப்டிக் டேங்க்லாம் உரங்கள்ல வச்சு கட்டுறதாமா நல்லது. நீ வேற ஏதாச்சும் அண்ணா, இப்போ எல்லாருமே செங்கல் சிமெண்ட் வச்சு தானே செப்டிக் டேங்கே கட்டுறாங்க, நம்ம அப்படியே கட்டுவா தான் நல்லது. நீ வேற என்ன சார் வேலை நடத்துல ரெண்டு பேரும் சத்தம் போட்டுருக்கீங்க, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? வீடு கட்டும் போது உரக்கல்ல வச்சு செப்டிக் டேங்க் கட்டணும் நீங்க சொல்றீங்க, நீங்க என்ன நான் வந்து செங்கல் சிமெண்ட் இதெல்லாம் வச்சு செப்டிக் டேங்க் கட்டணும்னு சொல்றீங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி உரக்கல்ல வச்சு கட்டினா அதுல என்ன மாதிரி நல்ல விஷயம்லாம் இருக்கு கெட்ட விஷயம்லாம் இருக்கு? இப்போ நீங்க சொல்ற மாதிரி செங்கல் வச்சு செப்டிக் டேங்க் கட்டினா அதுல என்ன மாதிரி நல்ல விஷயம்லாம் இருக்கு கெட்ட விஷயம்லாம் இருக்கு? அதே மாதிரி நிறைய பேர் செங்கலை வச்சு தான் இப்போ செப்டிக் டேங்க்லாம் கட்டுறாங்க. அப்படி கட்டும் போது காசு மிச்சம் பண்ணணும் சொல்லி அவங்க ஒரு சில வேலை தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து பின்னாடி என்ன பெரிய பிரச்சனை வருது, என்ன மாதிரி செலவுகள்லாம் வருது. மழை பெஞ்சு அந்த செப்டிக் டேங்க்ல நிறைய பேர் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை தண்ணி ஏறி விட்டுரும். அதுக்கு என்ன காரணம்? இப்போ இதெல்லாம் தவிர்த்து மூணாவதாக ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது செப்டிக் டேங்க்ல, அது என்ன? இதை பற்றிலாம் சொல்கிறேன், கேட்டுட்டு எது வேணும் நீங்களே முடிவு பண்ணிங்க. சார் எது சரியாக இருக்கும்னு நீங்களே இவர்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். சார் முதல் நீங்கள் சொன்ன உரக்கல்லுக்கே வரேன். இப்போ உரக்கல்ல வச்சு செப்டிக் டேங்க் கட்டினா காசுன்றது ரொம்பவே மிச்சமாகும். ஆ கேட்டுக்கிட்டியா, உரக்கல்ல வச்சு கட்டினா தான் காசு மிச்சமாகுமா? நீ கேட்டுக்க முத கொஞ்சம் பொறுங்க சார். இப்போ இந்த உரக்கல்ல வச்சு கட்டுறது மூலமா ஸ்டார்டிங்ல செலவுன்றது கம்மியாக தான் ஆகும், ஆனால் போக போக பின்னாடி இது நிறைய செலவுன்றதை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கும் சார். இப்போ இந்த உரக்கல்ல வச்சு கட்டுறவங்க இந்த டேனேஜ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அடிக்கடி ஃபில் ஆகிடும். ஸோ இப்போ சத்தம் கேது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டு முன்னாடி வண்டி வந்து செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற மாதிரியே இருக்கும், அதுக்கு செலவு பண்ணுற மாதிரியே இருந்துட்டு இருக்கும். அப்புறம் இதில் டியூரபிலிட்டின்றதும் ரொம்பவே கம்மி, சீக்கிரமாக சேதம் அடைஞ்சிடும் இந்த உரக்கல்ன்றதுலாம் அதை மாத்திர மாதிரி இருக்கும். பின்னாடி அதுக்கும் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். கேட்டுட்டீங்களா, நீங்கள் சொன்ன மாதிரி செப்டிக் டேங்க் கட்டியிருந்தா அந்த வண்டி எந்நேரம் நம்ம வீட்டு முன்னாடி தான் இருக்கும், அடிக்கடி செலவு எடுத்து விட்டுட்டு இருந்திருக்கோம். அப்புறம் மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி செங்கலை வச்சு செப்டிக் டேங்க் கட்டுறது இந்த மாதிரி கட்டினா வந்து செலவுன்றது கொஞ்சம் கூட ஆகும் உரக்கல்லோட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இதோட டியூரபிலிட்டியும் அப்புறம் இந்த வண்டி சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அடிக்கடி வர பிரச்சனைலாம் இருக்காது. இயர் ஒன்ஸோ இல்லை ட்வைஸோ வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இதுலேயே இன்னொரு முக்கியமான விஷயம் மேடம், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செங்கல் செப்டிக் டேங்க் கட்டணும்னு சொல்லிட்டு கட்டிடுறாங்க. அப்படி கட்டும் போது காசு மிச்சப்படுத்தணும்னு சொல்லிட்டு சும்மா செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா நாரா போலமாக கட்டிடுறாங்க, அதை பூச மாட்டாங்க. சில பேர் சிமெண்ட் வச்சு பூச மாட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கீழே அது சிமெண்ட்டே பூசாமல் அப்படியே தண்ணி கீழே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிலாம் விட்டுருவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, அது பின்னாடி பெரிய செலவு இழுத்து விட்டுரும். சார் எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி தான் செப்டிக் டேங்க் கட்டிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏதோ பின்னாடி செலவு இழுத்து விட்டுருன்றீங்க, அப்படி என்ன செலவாகும் மேடம்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே செலவு அதிகமாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த செப்டிக் டேங்க் செங்கல் வச்சு கட்டிடுன்னு வச்சுங்க, சைட்லலாம் பூசாமல் கீழெல்லாம் தர போடாமல் அப்படியே ஒரு செப்டிக் டேங்க் வச்சிடும். இப்போ டாய்லெட்லேருந்து வர கழிவு நீர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டிக் டேங்க்குள்ள போகுது. கீழே நம்ம சிமெண்ட் போட்டு எதுவுமே மூடாதால என்ன ஆகுனா அந்த தண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே இறங்கிடும். அப்படி கீழே இறங்கிச்சுன்னா கீழே இருக்க நிலத்தடி நீர் எல்லாமே மாசுபட்டுரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ மழை காலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டும்லாம் உயிரும். அப்படி ஆகும்போது நீங்கள் கீழே சிமெண்ட் சிமெண்ட் போட்டு எதுவுமே மூடாமல்னா அந்த தண்ணி இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த மழை தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்க தண்ணி செப்டிக் டேங்க்குள்ள வந்துடும். செப்டிக் டேங்க்கும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடும், அடிக்கடி நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் கூட, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வந்து வீட்டில் வந்து போர் போடுவாங்க. போர் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே செப்டிக் டேங்க் போட்டுருவாங்க, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தர போடாம விட்டுருவாங்க. அப்படி போட்டிங்கன்னு வச்சுங்க, இப்போ இந்த போர்லேருந்து தண்ணி இழுக்கும் போது இந்த செப்டிக் டேங்க்ல இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அசுத்தமான தண்ணி கீழே இறங்கிடும். அந்த தண்ணியும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழி தண்ணியோட கலந்துரும், பின்னாடி உங்களுக்கு உடலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இப்போ ஒரு செப்டிக் டேங்க் போகிறீங்கன்னா போர் போட்டிங்கன்னா அதுலேருந்து 10 ஃபீட் தள்ளி தான் போடணும். குறிப்பாக வந்து இப்போ நான் சொல்ல போகிற விஷயம்லாம் பார்த்துங்க, அந்த மாதிரி தான் ஒரு செப்டிக் டேங்கே கட்டணும். சார் அந்த விஷயங்களை முதல் என்ன ஏதுங்கிறத சொல்லுங்கள் சார், எப்படி எப்படிலாம் கட்டணுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சொல்கிறேன் சார், இப்போ செப்டிக் டேங்க் கட்டுறீங்கன்னா நீங்கள் செங்கலை வந்து பார்த்தீங்கன்னா நாலா பொறுமை வச்சு கட்டணும். நாலா பொறுமை அப்படி செங்கல் வச்சு கட்டிட்டு அதை முறையாக வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்டால் பூச்சிடணும். அதுக்கப்புறமும் செப்டிக் டேங்க்கில் கீழேயும் சரி மேலேயும் சரி காங்கிரீட்டால் மூடிடணும். அப்படி பண்ணுறது தான் சரி. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழிவு நீர்லாம் நிலத்தடியில் வந்து பார்த்தீங்கன்னா போகாது, இந்த சுற்றுச்சூழலாம் பாதிக்கப்படாது, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ இந்த மாதிரி கீழே காங்கிரீட் மேலே காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓப்பன் டோர் மாதிரி இருக்கணும். அப்படி வச்சு நான் வந்து இந்த கழிவு நீர்லாம் வெளியில் எடுக்கிறதுக்கு ட்ரைனேஜ் மூலமாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் இப்போ செப்டிக் டேங்க் கட்டினா வந்து வெறுமல ஒரு தொட்டி மாதிரி கட்டுறாமல் அது ஒரு சாம்பர் மாதிரி கட்டணும். அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பர் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா இப்போ டாய்லெட்லேருந்து வர கழிவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகும். இப்போ திட கழிவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தங்கிடும், அந்த தண்ணிகளாக இருக்குது பற்றி அது மேலே மேலே வந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த தண்ணி ஒரு லெவலில் ஃபுல்லானதுக்கப்புறம் ரெண்டாவது சாம்பர் வழி இருக்கும், அது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து ரெண்டாவது சாம்பருக்கு வந்துடும். அப்படி அந்த ரெண்டாவது சாம்பர் ஃபுல்லாகிட்டே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு வழி ஒன்று கிரியேட் பண்ணிடணும். ஒரு பழுப்பு மாதிரி போட்டு ஒரு வழி கிரியேட் பண்ணிடணும். ஒரு 5 அடி 10 அடி தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோக் பீட் கிரியேட் பண்ணிடணும். ஒரு செங்கல் வச்சு சுத்துப்புல ஒரு 5 அடி பள்ள எடுத்துட்டு செங்கல் வச்சு சுத்தாப்புல கட்டுறமோ இல்ல அரை செங்கல் முக்கா செங்கல் வச்சு கட்டிட்டு அதுல வந்து அரை ஜல்லி முக்கா ஜல்லி கூழாங்கல் மணல் இப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டு ஃபில் பண்ணிடணும். அதுக்குள்ள வந்து பைப் விட்டணும். இப்போ அதுக்குள்ளே இந்த கழிவு நீர்லாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகி பூமிக்குள்ளே போகும்போது ஒரு நல்ல நீராக தான் போகும். நிலத்தடி நீர் மாசடியாது, உங்களுக்கு சேஃபாக இருக்கும் சார். அருமையான விஷயம், இந்த சோப் மீட்டர் நல்லா இருக்கேப்பா, இப்போதான் இந்த கணக்கே நமக்கு தெரிய வருது. இது ஒரு ஃபில்டர் மீடியம் மாதிரி செயல்படும். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கழிவு நீர்லாம் கீழே கீழே போகும்போது ஃபில்டர் ஆகி நல்ல நீராக போய் சேரும் சார்.
இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு செப்டிக் டேங்க் கட்டினீங்க வச்சீங்க. ஃபர்ஸ்ட் சாம்பர்ல வந்து இந்த திட கழிவுகள் இருக்கும். செகண்ட் சாம்பர்ல வந்து இந்த திரவ கழிவுகள் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தா சோக் பிட் மூலமா வந்து ஃபில்டர் ஆகி நல்லபடியா பூமிக்கு போய் சேர்ந்துரும். இப்போ ஃபர்ஸ்ட் சாம்பர்ல இருக்க இந்த திட கழிவுகள் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் நீங்க டிரைனேஜ் வண்டியை வச்சு அழகா அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். இப்படி பண்ணீங்கன்னா வந்து அடிக்கடி டிரைனேஜ் ஃபுல்லாகுன்ற பிரச்சனை இருக்காது. மழை காலத்தில் டிரைனேஜ் ஃபுல்லாகிற பிரச்சனையே இருக்காது. அதுதான் சரியும் கூட உங்களுக்கும் அதான் நல்லது. சார் சூப்பரான சொன்னீங்க சார் இந்த விஷயம். சார் இதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படியே அந்த செப்டிக் டேங்க் எங்கள் வீட்டுக்கு கட்டி கொடுத்துருங்க சார். நீங்கள் சொல்லினாலும் சொல்லினாலும் நான் அதே மாதிரி தான் கட்ட போகிறேன். அந்த மாதிரி தான் கட்டணும் சொல்லி கவர்மெண்ட்டும் சொல்கிறாங்க. சார் இந்த செப்டிக் டேங்க் கட்டுறதுலே மூணாவதாக ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. அதை பற்றி சொல்கிறேன் சொன்னீங்களே, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆ மூணாவதாக வந்து பயோ செப்டிக் டேங்க். இப்போ இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே சொன்னல ரெண்டுத்தோட இதோட வெள்ளன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இதை வச்சு நீங்கள் கட்டும் போது வந்து இப்போ செப்டிக் டேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டி வச்சு க்ளீன் பண்ணுற ஒரு வேலை இருக்கும், அது காசில் போனோம். அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா பயோ செப்டிக் டேங்க்ல கிடையவே கிடையாது. இது வாங்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த பாக்டீரியா வந்து அந்த டேங்க்ல போட்டோம்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திடக்கழுவெல்லாம் அரிச்சிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டிக் டேங்க் வண்டியை வச்சு க்ளீன் பண்ணோம் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. என்ன இதுக்கு கொஞ்சம் வேலைன்றது கூட ஆகும். இப்போ இதில் இன்னொரு சந்தேகம் இருக்கலாம், ஆசிட்லாம் போட்டால் வந்து அந்த பாக்டீரியா போகிறோம்ல அது செத்துரும், நாங்கள் எப்படி டாய்லெட் கழுவுறது அப்படின்லாம் சில விஷயம்லாம் இருக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆசிட் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த விளம்பரத்துலாம் காட்டுவாங்கல்ல ஒரு சிலர்லாம் இதை வச்சு கழுவுங்க க்ளீன் ஆகிடுக்கலாம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணது. ஆனால் ஆசிட் யூஸ் பண்ணால் வந்து அந்த பாக்டீரியா வச்சிடும், அது இன்னும் உண்மைதான். இப்போ இந்த பயோசெப்டிக் டேங்கை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்னும் என்னென்ன விலை எப்படி என்ன எத்தனை நாள் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்லாம் பண்ண முடியாது பண்ணால் ஒரு லைக்கை போட்டுருங்க, அடுத்து ஒரு வீடியோ போட்டுடலாம். என்ன சார் சரிதானே? நீங்க சொன்னா சரிதான் சார். நீங்க தான் எங்களுடைய ஆஸ்தான இன்ஜினியர். நீங்க சொல்றீங்க சொல்ற கூட நான் கேட்டுக்கிட்டுதான் இருக்கோம். அதனால நீங்க கிளம்புனீங்க பேரை போட்டுருவாங்க. ஆமா ஆமா நான் அப்படி போறேன். நீங்க வழி எங்க கூட வாங்க. அந்த பள்ளத்தை அந்த பக்கமா எடுத்து என்ன பண்ணுறீங்க? சிமெண்ட் மூட்டை அடுக்கி வச்ச கூட்டான் இருக்குது அங்கே.